ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் பார்ட் டூ இது. இப்போது ஆர்ஹெச்எஸ் வந்து இ பவர் ஏஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ்ன்றது ஒரு ஈக்குவேஷன், ஒரு க்வெஸ்டினோட ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போது நமக்கு இ பவர் ஏஎக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன பண்ணணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணி அந்த ஈக்குவேஷன் கிடச்ச பிறகு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வரணும். சரியா? ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஸ்டெப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் என்னென்னா, நம்மளுடைய இ பவர் ஏஎக்ஸ், அதாவது ஆர்ஹெச்எஸில் இ பவர் டூ எக்ஸ், இ பவர் ஃபைவ் எக்ஸ், இ பவர் மைனஸ் செவன் எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை ஆர்ஹெச்எஸ்ஐயில் எக்ஸ் பவர் என்னென்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சைட் சைன் எக்ஸ் இல்லைனா காஸ் எக்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ரெண்டுமே கம்பைண்டாக இ பவர் ஏஎக்ஸ் கூட எக்ஸும் காஸும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸோ நாலு ஸ்டெப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸை கற்றுக்கிட்டோன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த சம் எப்படி போடணும்னு பார்க்கலாம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் தேர்ட்டீன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ். ஸோ இப்போ க்வெஸ்டின்லேயே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து இ பவரில் ஒரு க்வெஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுக்கு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஏதாவது சம் இருந்தால் இந்த ஸ்டெப் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட நீங்கள் நிறுத்திக்கணும். ஸோ அப்போது நம்ம க்வெஸ்டினில் இ பவர் டூ எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இனிமேல் இதுக்கான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போது உங்களுக்காக ஃபஸ்ட்லேருந்தே நான் போட்டு காட்டுறேன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் தேர்ட்டீன் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் டூ எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லா டியோ வந்து எம்மாக மாற்றணும், ஆக்சிலரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எம் ப்ளஸ் தேர்ட்டீன் ஒய்யை விட்டுடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒய்யை விட்டுடுங்க, ஈக்குவல் டூவை விட்டுடுங்க. ஈக்குவல் டூவும் இப்போ நமக்கு தேவையில்லை, இது வந்து வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க தான். ஸோ அதனால் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கு இதை ஜாயின் பண்ண வேண்டாம். வெறும் இதை மட்டும் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுப்போம். இப்போது எம்மோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், அல்ஜிப்ராவில் ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ ப்ராடக்ட் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஒன் இருக்குது, லாஸ்ட்டில் தேர்ட்டின் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து தேர்ட்டீன், சம் வந்து மைனஸ் ஃபோர். ஸோ அப்போனா தேர்ட்டின் எப்படி வரும், இந்த நம்ம சாதாரண ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டீன் ஒன்ஸ் ஆர் தேர்ட்டீன் மட்டும்தான் வரும், ஏன்னா இது ஒரு ப்ரைம் நம்பர். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போட முடியாது, இதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது இல்லையா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா நமக்கு இந்த மெத்தடில் சாதாரண ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வரல. ஸோ அப்போ இந்த மெத்தடில் ஏபிசி என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ வந்து ஒன், பி வந்து மைனஸ் ஃபோர், சி வந்து ப்ளஸ் தேர்ட்டீன். ஸோ மைனஸ் ஆஃப் பி வந்து மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பீன்றது மைனஸ் ஃபோர். நான் இங்கே வேணால் திரும்ப எழுதுகிறேன், ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன், பி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஃபோர், சி இஸ் ஈக்குவல்ஸ் டு தேர்ட்டீன். ஸோ இதை தான் நீங்கள் இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. பி ஸ்கொயர்ன்றதுக்கு மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வந்து ஒன், சி வந்து தேர்ட்டீன் டிவைடட் பை டூ இன்ட்டு ஒன். ஸோ இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஃபோர் மட்டும் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் த ஹோல் ரூல். மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு தேர்ட்டீன் எவ்வளோ, ஃபிஃப்டி டூ. ஓகேவா? த ஹோல் டிவைடட் பை டூ. இப்போ பாருங்கள், இங்கே கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ வரும். இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்தால் நம்ம என்ன செய்வோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வரும்போது இதுக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து இந்த ஆன்சர் வரும். இதுக்கான என்ன ஸ்டெப்புனா, ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் த ரூட் ஆஃப் மைனஸ் ஆன்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ. தேர்ட்டி சிக்ஸ்ன்றது சிக்ஸ் ஸ்கொயர்னு வரும், மைனஸ் இருக்கிறதுனால ஐ போடணும். ஸோ அதனால் ஆன்சர் நமக்கு ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ் ஐ டிவைடட் பை டூன்னு வரும். டூவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஐ. ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு, எம் ஒன்னுக்கு டூ ப்ளஸ் த்ரீ ஐ, எம் டூக்கு டூ மைனஸ் த்ரீ ஐ. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு வேல்யூவை ப்ளஸ்ஸும் ஒரு வேல்யூவை மைனஸும் எடுத்துக்கிறேன்.
இப்போது ஐ என்ற டேர்ம் வந்து நெகட்டிவ் வேல்யூ குறிக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி போடணும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சதுனால நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏற்கனவே நான் காமிச்ச டேபிளை இப்போ பார்க்கலாம். இந்த டேபிளில் M1, M2 வந்து இமேஜினரி வேல்யூஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா e^αx இன்டூ a cos βx ப்ளஸ் b sin βx. இந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதுங்க. ஸோ இப்போ நான் இங்கே எழுதுகிறேன், e^αx த ஹோல் இன்டூ a cos βx ப்ளஸ் b sin βx. இதில் நமக்கு கிடச்ச ரெண்டு வேல்யூவில் ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டு M1 M2 இருக்க ஃபஸ்ட்டு டேர்மை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. அதில் M1 அண்ட் M2 செகண்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கோ அதை பீட்டான்னு எடுத்துக்கோங்க. நமக்கு வெறும் 3, மைனஸ்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. e^αக்கு பதிலாக 2x த ஹோல் இன்டூ a cos βக்கு பதிலாக 3x b sin 3x. இதுதான் நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம க்வெஸ்சன் என்னன்னு பாருங்கள். e^2x இருக்கு. e^2x இருந்தால் நம்ம இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இன்டெக்ரல் வேல்யூ வந்து நம்ம ஃபங்க்ஷன் இன்டூ e^ax. நம்ம ஃபங்க்ஷன் என்னது, இந்த y தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளுடைய f(t) தான், இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை 1/ல எழுதிக்கோங்க. 1/d²-4d+13 இன்டூ e^ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்கோ அப்படியே எழுதுங்க, e^2x. பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1/ல நம்ம ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. இன்டூ RHS-ல என்ன கொடுத்துருப்பாங்களோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து சப்ஸ்டிடியூட் d = a value. இதுதான் இந்த ரூல். என்ன ஏ வேல்யூனா, e^க்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். e^க்கு மேலே 2 இருக்குது, அப்போ d = 2. ஸோ அப்படின்னா இங்கே டி இருக்கிற இடத்துலலாம் 2 போடணும். 1/2 2² - 4 × 2 + 13. கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். இதை சால்வ் பண்ணுங்கள். இந்த e^2x வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 4 - 8 + 13 த ஹோல் பவர் 2x. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4 - 8 வந்து -4 + 13 வந்து 1/9 வரும், e^2x. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 1/9 e^2x. ஸோ இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, என்னென்னா இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா, ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. f(d) ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்படி இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 0 இருந்தால் நான் வேறு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு 0 வரலை, 9 வந்திருக்கு டினாமினேட்டர். அதனால் நான் இதோட ஆன்சர் நிறுத்திக்கிறேன். இப்போ நான் இதை வந்து டோட்டலாக எழுதணும். e^2x த ஹோல் இன்டூ a cos 3x ப்ளஸ் b sin 3x ப்ளஸ், இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது கூட நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் 1/9 e^2x. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா? ஸோ நம்ம பண்ண வேண்டியது ரெண்டு ஸ்டெப்பு தான். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை கண்டுபிடிங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இதை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு e^ல இருந்துச்சுன்னா அப்போது நான் இந்த என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனை 1/ல போட்டுட்டு இன்டூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ போடணும். போட்டுட்டு டிக்கு பதிலாக e^ல என்ன நம்பர் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்ட பிறகு எனக்கு ஆன்சர் வந்து 0 வரக்கூடாது. டினாமினேட்டரில் எனக்கு 0 வரக்கூடாது. அப்படி வரலன்னா நான் அதோட நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூவையோ ஏற்கனவே கண்டுபிடிச்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையோ சேர்த்து எழுதணும். ஸோ இப்போ இது வந்து பேசிக்கான, இதில் வந்து 0 வரும். என்ன பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச்.
வீடியோஸ். நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவை பார்க்கணும், இதோட கண்டினியூஷன் நான் அதை சொல்கிறேன். தேங்க்யூ.